உச்சியின் மகுடம் மின்ன ஒளிர் தரு நுதலினோடை வச்சிரமணியின் ஒற்றை மணிகொள்கிம்புரிவயங்க மிச்சவி கவரி தூங்க வேழமா முகங்கொண்டுற்ற கச்சியின் விகடசக்கர கணபதிக்கு அன்பு செய்வாம். கானப்பிரகாசம் வளர் சாமகண்டத்தன் கச்சியுளான் வானப்பிரகாச விழியுடையான் மாவடி நீழலான் ஊனப்பிரகாசங்கட்கு எட்டா ஒருத்தன் ஞானப்பிரகாச குருநாத தேசிகன் சேவடி நற்றுணையே நம பார்வதி பதையே. அன்பார்ந்த பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொன்னான நாள். இந்த தொண்டைமண்டல ஆதீன திருமடலத்திலே பலவாறு சமய பணிகளெல்லாம் நடந்து வந்து உலகெங்கும் பெயர் பரவி மிக பழமையாக இருக்கின்ற ஆதீனம் என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒன்று. 234வது பட்டமாக எழுந்தருள் இருக்கின்ற குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த திருமடத்துக்கு பொறுப்பேற்று வந்தவுடனே இந்த மடத்தை எல்லாரும் அறிய செய்ய வேண்டும், திருமடத்துக்கு அனைவரும் வர வேண்டும், திருமடம் எங்கிருக்கிறது, அது என்ன பணி செய்கிறது என்பதெல்லாம் எல்லாருக்கும் விளங்கி தோன்ற வேண்டும் என்ற முயற்சியிலேயே முதலிலே இருந்து அதற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு வருகின்றவர்கள் போகின்றவர்களையெல்லாம் இந்த யோசனையை சொல்லி மடத்தினுடைய வளர்ச்சிக்கும் மடத்தினுடைய புகழ் பரவுவதற்குமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஏற்கனவே முன்னாலே இருந்த சன்னிதானம் அவர்கள் திருமணத்துக்கு அன்பர்கள் எல்லாம் வர வேண்டும் என்ற நிலையிலே காஞ்சி புராணம் பெரிய புராணம் ஆகிய இரு நூல்களை வாரந்தோறும் ஒரு கிழமையிலே சொல்லி அன்பர்களை இங்கே உள்ளே வரவழைத்து மடத்தை இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது என்பதை தெரிய வைத்தார்கள். வேறு பல கலைகளையும் அவர்கள் செய்து பொதுமக்களை தன்னுடைய பார்வையிலே வைத்து அவர்களுக்கு நல்லதை சொல்லி மடத்தினுடைய புகழை பரப்ப வேண்டும் என்ற வழியிலே இருந்தார்கள். அதே நிலையிலே இப்பொழுது பட்டமேற்றிருக்கின்ற குருமகா சன்னிதானம் அவர்களும் மக்களுக்கு எல்லா செய்திகளும் தெரிய வேண்டும், மக்கள் இந்த திருமடத்தோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும், வெறுமே சுற்றிட்டு வர்றதை விட உட்கார்ந்து கேட்டு கேட்டவற்றை மனத்திலே பதிய வைத்து மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்பது போன்ற கருத்துக்களிலே மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் எல்லாம் எவ்வளவுதான் ஆலயத்துக்கு சென்றாலும் அருளாளர்கள் பாடியிருக்கின்ற தேவார திருவாசகங்களை பாடினாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வகையிலே உண்மை பொருள் என்ன, சைவத்தினுடைய உண்மை என்ன, அது எப்படி விளங்கி தோன்றியிருக்கிறது, எப்படி நம்மாலே தெரிந்து கொள்ளாமல் போகிறது என்பதை மனத்திலே கொண்டு அதை வல்லார் வாய் கொண்டு கேட்டுணர்க என்று சொன்னது போல வல்லவர்களை கொண்டு அதை இந்த திருமடத்திலே நடத்தி அன்பர்களை எல்லாம் வரச் செய்து மெய்கண்ட சாத்திரங்கள் என்கின்ற சித்தாந்த சாத்திரங்களை எல்லாரும் அறியுமாறு செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் பிடிவாதமாகவும் ஆர்வமாகவும் இருந்து வருகின்ற அன்பர்களோடெல்லாம் கலந்து பேசுகின்ற சன்னிதானம் அவர்கள் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லன் என்று வள்ளுவர் சொல்வது போல எளிமையாக இருந்து என்ன செய்ய வேண்டும் என்ற செயலை மனத்திலே எண்ணி அதற்கு உரிய ஆட்களை வரச் செய்து அந்த செயலை செய்வதிலே முனைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாடறிந்த நல்லவர் கடல் கடந்த நாடுகளிலேயும் தன்னுடைய புகழை பெருக்குகின்றவர், காஞ்சிபுரத்தினுடைய வித்தாக இருக்கின்றவர். காஞ்சிபுரம் என்று சொன்னாலே சைவ உலகத்திலே புண்ணியக்கண் இரண்டு என்ற சேக்கிழார் வாக்குக்கு ஏற்ப
அருணைவடிவேல் முதலியார் அவர்களையும் வஜிர்வேல் முதலியார் அவர்களையும் சொல்லுகின்ற விளக்கம் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. எல்லாரும் சொன்னால் இதை கேட்பார்கள். அதுபோல் அந்த புண்ணிய கண் இரண்டிலே ஒரு கண்ணாக இருக்கின்ற என்னுடைய குருநாதர் அருணைவடிவேல் முதலியாருடைய அவர்கள் திருமகனார் பாலராவாயன் அவர்கள், அவரை ஒன்றும் புதுசாக அறிமுகப்படுத்த வேண்டாம். அப்படிப்பட்டவரை கொண்டு இந்த திருவிடத்திலே சாத்திரங்களை சொல்ல வைத்து எளிமையான வகையிலே மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என நான் நிறைய பேச முடியாது, குறிப்புக்கு மட்டும் சொல்லி வைக்கிறேன். அவர்களை கொண்டு இயன்ற போதெல்லாம் ஒரு வரையறை வகுத்து கொண்டு அந்த வகுப்பிலே வந்து கலந்து கொள்ளுமாறு எல்லாரையும் செய்ய வேண்டும், எல்லாரும் பயன்பட வேண்டும். நாம் எல்லாம் அறிவுடையவர்கள் என்று சொல்லுகிறோம், இறைவனை சொல்லுகின்ற போது வாலறிவன் என்று சொல்லுகிறோம். முற்றுணர்ந்தவன் அவன் ஒருவன்தான் என்பதையும் அவனை நாம் உற்றுணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குறிக்கோளாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை மகா சன்னிதானம் அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய நாள் ஆரம்ப விழா, பெருமக்கள் அனைவரும் மேடையிலே இருக்கிறார்கள், எதிரிலே அமர்ந்து கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனையும் குருமகா சன்னிதானத்தின் திருவடிகளை வணங்கி பணிவோடு அன்போடு வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையும் அறிமுக உரையும் நிறைவு செய்கிறேன். நமது திருமடத்தின் இன்றைய சைவ சித்தாந்த அறிமுக வகுப்பு ஆரம்பமாகியிருக்கிறது. இது நமது சைவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக காஞ்சி மாநகரத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் ஏற்கனவே இறைநெறியிலே ரொம்ப சிறந்து விளங்கி கொண்டிருந்தார்கள், விளங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதில் சைவ சித்தாந்தத்தை பற்றி நம்ம திருமடத்தின் மூலம் பல பேருக்கு அது சென்றடையணுங்கிற விதத்தில் முதல் இன்று நடக்கிறது. நமது சைவ சித்தாந்தத்தில் சைவத்தில் வந்து சித்தாந்தத்தை பற்றி தெளிவிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நம்ம ஏன் பிறந்தோம், எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், இதுதான் ஆன்மீகங்கிறது. அது வேறு பாதை, அது சாதாரண ஆரம்ப நிலையில் இருக்கும். நம்ம கடவுளை கும்பிட்றோம், கோவிலுக்கு போகிறோம், நிறைய விஷயங்கள் செய்கிறோம், இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது கிடையாது, அதற்கு மேலும் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா நிறைய விளைகள் இருக்கிறது. அதில் ரெண்டு முறை வந்து திருமுறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதும், அதற்கப்புறம் சைவ சித்தாந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். இந்த சித்தாந்தம் அப்படின்னா சித்து அப்படின்னா உண்மை பொருள். அந்த உண்மை பொருளுங்கிறது என்ன, அந்த உண்மை பொருள் என்னன்னு தெரியறதுக்கு அந்த உண்மை அப்படிங்கிறது ஞானம், அறிவு. அந்த அறிவை பற்றி நம்ம தெரியணும்னா அந்த அறிவினுடைய முடிவு எங்கே இருக்கோ, அந்த அறிவினுடைய முடிவு முழுசாக தெரிஞ்சது தான் முடிந்த முடிவு சைவ சித்தாந்தமாக தான். உண்மை பொருள் அப்படிங்கிறது என்ன, நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி சொல்கிறது, அதுதான் சத்து. அதை அறியணும்னா நமக்கு சித்தாந்தம் முழுமையாக தெரியணும். அந்த சித்தாந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த சித்தாந்த வகுப்பில் வந்து எல்லோரும் கலந்து கொண்டு பெருமகளர் நிறைய வந்திருக்கிறாங்க. அதனால் அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை நம்ம எல்லாரும் கேட்டு வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஐயா சொன்ன மாதிரி நம்ம படித்தோம், போனோம், வந்தோம், ஏதோ கேட்டோம் அப்படிங்கிறதில்ல, நம்ம சித்தாந்தத்தை பற்றி முழுமையாக வந்து அதில் வந்து சாஸ்திரம் 14 சாஸ்திரங்கள் இருக்கிறது. இந்த சித்தாந்தத்தில் வந்து முழுமையாக சொல்லக்கூடிய பொருள் வந்து மூன்றே பொருள் தான், பசு, பதி, பாசம். இந்த 14 புஸ்தத்துலேயும் இந்த மூன்று பொருளை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மூணு புஸ்தத்துலேயும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக புரியும்படி அதில் இருக்கும் கருத்துக்கள் இருக்கும்.
அதனால் நம்ம வந்து சித்தாந்தம் படிக்கிறது வந்து கடினம், கடினம்தான். ஆனால் கடினமாக இருந்தாலும் அதை நம்ம எளிமைப்படுத்தி நம்ம புரிகிற அளவுக்கு நிறைய இந்த மாதிரி வகுப்புகள்லாம் நம்ம கலந்து அதை புரிஞ்சுக்கிறணும். அந்த சைவ சித்தாந்தத்தை வந்து படித்தாலும் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல தான் அது ரொம்ப பெரிய கஷ்டம். படிக்கிறது ஈஸி, ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த மக்கள் மத்தியில் நம்ம தனித்துவமாக தெரியணும்னா அது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பயன்படுத்தி அதன் மூலியமாக நம்ம வெளிப்படுத்தணும். படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் படித்தெல்லாம் உரையாற்றலாம், நிறையா உரையாற்றுவாங்க. அந்த உரையாற்றவர்கள் கூட முழுமையாக கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னா தெரியல, தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம கடைப்பிடிக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்கள்ல. அதனால் சித்தாந்தங்கிறது நம்ம இறைவனுடைய முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம இந்த இந்த பிறவி ஏன் எடுத்திருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், நான் எவ்வளோ பிரச்சுக்கிட்டுருக்கிறோம், வினைப்பதிவுகள் என்ன, பாசம்னா என்ன, தலை இதுக்கு எல்லாம் அதில் ஒவ்வொன்று ஒன்றாக இருக்கும். அதில் ஐயாக்கள்லாம் சொல்லுவாங்க, இதில் ஒன்று 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 விடுபட்டு கடைசியில் வீடுபாடு அடைகிறது தான் முக்தி பேர் அடைகிறது தான் கடைசியாக நம்ம இறைவன் அடி போய் சேரணும். அதுக்கு தான் இந்த வழிமுறைகள்லாம் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கிறேன். இங்கே மூன்று பெருமக்கள் வந்திருக்கிறாங்க, மிக சிறப்பாக சித்தாந்தத்தை பற்றி தெளிவுபடுத்துவாங்க. இந்த தொண்டை மண்டல ஆதீனத்தினுடைய ஏற்கனவே 229 பட்டத்தில் இருந்த ஆதீன கர்த்தரனுடைய சித்தாந்த நூல்கள் எனக்கு தரிசன விளக்கம் கொடுத்தன. அதற்கு பின்னால் அருணை வடிவேல் முதலியார், மகா வித்வான் அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய நூல்கள் சித்தாந்த தரிசனத்தை எனக்கு காண்பித்தது. நான் அடிக்கடி என்னுடைய சித்தாந்த தரிசனத்திற்கு இரண்டு பேர் காரணம் என்று சொல்லுவேன். ஒன்று மகா வித்வான் அருணை வடிவேல் முதலியார் அவர்களுடைய சித்தாந்த நூல்கள். அதற்கு பின் தொண்டை மண்டலத்தினுடைய 229 பட்டம் ஆதிநகர்த்தர் அருளிய சித்தாந்த நூல்கள். இந்த இரண்டு நூல்கள் தான் என்னுடைய சித்தாந்த தரிசனத்தை விரிவாகவும் ஆழமாகவும் படிப்பதற்கும் சித்தாந்த வகையில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை அந்த நூல்கள் இரண்டு பேரும் இருந்து குருவாக எப்படி சொல்லுவார்களோ அப்படி எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதன் வழியில்தான் நான் சித்தாந்தத்திற்குள் நுழைந்தேன். இன்னொரு மகிழ்ச்சி, அருணை பாலராவாயன் ஐயா அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவர்களுடைய தந்தையார் ஞாபகம் வரும். எனவே அவருடன் மேடையில் அமர்ந்திருப்பது, அவருடைய தந்தையார் அவர்களுடன் மேடையில் அமர்ந்திருப்பது போலவும் இன்றைய 234 பட்டம் ஆதீனம் அவர்களுடன் மேடையில் அமர்ந்திருப்பது ஏற்கனவே 229 பட்டத்தின் ஆதீனம் பக்கத்தில் அமர்ந்திருப்பது போலும் இருக்கின்ற ஒரு தவப்பேற்றை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அது மிகையாகாது. பொதுவாக நமது லௌகீக வாழ்க்கையில் ஒரு முடிவு பெறாத நிலை உள்ளது. அந்த லௌகீக வாழ்க்கையினுடைய நிறைவான வாழ்க்கை எது என்று கேட்டால் அது ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக வாழ்க்கையை நாடி செல்லுகின்ற பொழுது நமக்கு சில குருமார்கள் தோன்றி நம்மை வழிநடத்தி செல்கிறார்கள். மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர்கள் கூட, ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைத்தவர்கள் கூட, அந்த சாதனைக்கு மேலாக ஆன்மீகத்தினுடைய குருவை நாடுவது வழக்கமாக அமைந்திருக்கிறது. ஒருவர் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும்
அவர் ஆன்மீகத்தில் ஒரு குருவை நாடி சென்றால் அந்த குரு அருளுடன் திருவருளும் சேர்ந்து அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார்கள் என்பது நாம் இன்றைய நிலையில் காண்கின்ற காட்சி. ஜான் மெக்கன்ரோ என்ற ஒரு டென்னிஸ் வீரர் இருந்தார். அவர் 11 கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை பெற்றவர். ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை பெறுவதற்கே மிகப்பெரிய கடின உழைப்பு தேவை டென்னிஸில், அதுக்குரிய ஸ்டெமினா தேவை. ஆனால் அவர் 11 கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை பெற்றவர். அந்த 11வது டைட்டிலை வின் பண்ணியவுடன் அவரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் இந்த டைட்டிலை வின் பண்ணி ஒரு கிரேட்னஸ் நிலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். யூ ஆர் த கிரேட் என்பதாக அந்த நிருபர் சொன்னார். அப்போது அவர் சொன்னார், கிரேட்னஸ் இஸ் நாட் அப்சல்யூட், உயர்வுகள் எல்லாம் முழுமை அல்ல. அப்சல்யூட் என்பது பகவான் ஒருத்தன்தான் அப்சல்யூட் நிறைவை தர முடியும். இந்த 11 பட்டங்களும் இந்த உயர்வும் எனக்கு முழுமை உடையன அல்ல. முழுமை உடையவன் இறைவன் மட்டும்தான். அவனை நாடி செல்கின்ற கல்வி ஒன்று இருந்தால்தான் வாழ்வு நிறைவடையும் என்று சொன்னார். நமது வாழ்க்கை பொதுவாக உயிரியலிலிருந்து ஆரம்பித்து வேதியியலுக்கு வந்து, வேதியியலிலிருந்து இயற்பியலுக்கு வந்து, எல்லாம் இயற்கை என்று முடிவு செய்த பின்பு இயற்கையால் முடியாதது என்று சொல்லும் பொழுது தத்துவத்தை நாடுகிறது. வாழ்க்கை உயிரிலிருந்து ஆரம்பிக்கிறது, வேதியியலுக்கு கெமிஸ்ட்ரிக்கு போகிறது, பயாலஜியில் ஆரம்பித்து கெமிஸ்ட்ரிக்கு போய் பிசிக்ஸில் நிறைவடைந்து இயற்பியலால் முடியாத போதுதான் தத்துவத்திற்கு வருகிறது. இந்த ஃபிலாசபி என்பது எப்பொழுது வந்ததென்றால், இயற்பியலுக்கு அடுத்து இயற்கை என்று முடிவு செய்த பின்பாடு அதற்கு பின்னால் நடக்கின்ற சூட்சுமங்கள் மிஸ்டிக்காகவும் ஃபிலாசபியாகவும் வகுக்கப்பட்டது. எனவே ஃபிலாசபிக்கு முதல் பேரே ஆஃப்டர் பிசிக்ஸ் அப்படின்ற பேர். இந்த ஃபிலாசபி அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபிலா என்றால் லவ் மீனிங், அதாவது அன்பு என்று அர்த்தம். சோபாஸ் என்றால் விஸ்டம். அப்போ ஃபிலாசபியோட மீனிங் கிரீக்கில் என்னன்னா, த லவ் ஆஃப் விஸ்டம், அதாவது ஞானத்தின் அன்பு. ஃபிலாசபி என்ற கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஞானத்தின் அன்பு. அதைத்தான் ஷேக்கிலார் பெருமார் சொன்னார், ஞானம் ஈசன்பால் அன்பே. நாம் எந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்றால், பல்வேறு தத்துவ நிலைகளுக்கெல்லாம் போய் ஷேக்கிலார் சொன்ன ஞானம் ஈசன்பால் அன்பே என்பதற்கு வந்திருக்கிறோம். அந்த ஃபிலாசபி என்ற தத்துவம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அழகியல், ஏஸ்தட்டிக். இரண்டாவது அறையியல், எத்திக்கல். மூன்றாவது மெய்யியல், மிஸ்டிக்கல் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இந்த அழகியல் என்பது இயற்கையினுடைய அழகை வைத்து கொண்டு அல்லது இயற்கை சார்ந்த அனுபவத்தை பெறுவது, அது இயற்கை கிடைக்கின்ற இறை அனுபவம். ஒரு ஞானியிடம் கேட்டார்கள், நான் தத்துவம் படிக்க விரும்புகிறேன்,
ஏதேனும் தத்துவ நூல்கள் இருக்கிறதா என்று கேட்டார். நிறைய இருக்கிறது, நிறைய தத்துவ நூல்களை நீ படிக்க வேண்டும். நீ முதலில் பிரிண்டட் புக்ஸ் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் ஒவ்வொரு தத்துவமாக படித்தார். நான் இன்னும் நிறைவடையவில்லை, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இப்பொழுது நீ அன்பிரிண்டட் புக்ஸை படிக்க வேண்டும். அன்பிரிண்டட் புக்ஸ் என்னவென்றால் இயற்கை, இயற்கையின் மூலமாக அனுபவம் பெற வேண்டும். அதுதான் தத்துவத்தினுடைய அழகியல். இயற்கையை முதலில் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது அறையியல், எத்திக்கல். எத்திக்கல் என்பது அறம் சார்ந்த ஒழுக்கவியல். நாம் மனிதனாக பிறந்துவிட்டால் நாம் கடைபிடிக்க வேண்டிய அறம் சார்ந்த ஒழுக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது. The study of what is wrong and right in human behavior. அறத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். மூன்றாவது மிஸ்டிக்கல், மெய்யறிவு அல்லது செம்பொருள் அல்லது மெய்ப்பொருள் அல்லது தத்துவம், கனெக்டட் வித் காட் இன் எ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் வண்டர்ஃபுல். எனவே மூன்றாவதாக நாம் கடவுளை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். அரிஸ்டாட்டிலும் தத்துவம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், தத்துவம் என்பது வேறொன்றுமில்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது. தத்துவம் என்பது வேறொன்றுமில்லை, ஒவ்வொருவருக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது. எனக்கு தத்துவமே இல்லையே என்று கேட்டவர் கேள்வி கேட்டார். உடனே சொன்னார், நீ தத்துவம் இல்லை என்ற தத்துவத்தில் இருக்கிறாய், எனவே விட்டு விடுனர். இன்னொருவர் வந்தார், எனக்கு தத்துவம் பிடிக்காது. சரி, நீ தத்துவம் பிடிக்காது என்ற தத்துவத்தில் இருக்கிறாய், விட்டு விடு. இப்படித்தான் தத்துவம் கடந்து வந்து கொண்டே இருந்தது. நம் இந்திய ஞான தரிசனத்தில் நிறைய தத்துவங்கள் உண்டன. வெஸ்டர்ன் பிலாசபியை விட இந்தியன் பிலாசபி மிகப்பெரிய ஆன்மாவை அடையாளம் காட்டியது. ஆன்மா என்ற தத்துவத்தை முதல் முதலில் நாம் தான் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த ஆன்மாவை நிராகரித்துத்தான் மற்ற தத்துவங்கள் தோன்றின. ஆன்மாவை ஒத்துக்கொண்டுதான் மற்ற தத்துவங்கள் தோன்றின. தத்துவத்தினுடைய இரண்டு வேறுபாடு, ஒன்று ஆன்மாவை ஒத்துக்கொண்ட தத்துவங்கள், அடுத்து ஆன்மாவை நிராகரித்த தத்துவங்கள். அதனுடைய பேசிக் என்னவென்றால் வேதம். வேதத்தை அடிப்படையாக கொண்டு தத்துவங்கள் சிறந்து விளங்கின. வேதத்தை மறுத்து தத்துவங்கள் சிறந்து விளங்கின. அதில் நாத்திகமும் ஒன்று. எந்த ஆத்திக தத்துவமும் நாத்திக தத்துவத்தை ஒதுக்கவில்லை, அதையும் தத்துவமாக ஏற்றுக்கொண்டது. ஏனென்றால் நாத்திகவாதிகளுக்கு சாருவாகர்கள் என்று பெயர். இனிமையாக பேசுபவர்கள் ஒன்று, இனிமையான நாக்கை உடையவர்கள் என்பதும் உண்டாம் நாத்திகத்தில். அதையும் தத்துவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேதாந்த மடங்களில் முதல் முதலில் நாத்திகவாத தத்துவம்தான் சொல்லித்தரப்படும். அதிலிருந்து தான் மற்ற தத்துவங்கள், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை எல்லாம் வரும். இந்த நாத்திகம் தத்துவத்தை தத்துவமாக ஒத்துக்கொண்டது ஆஸ்திக தத்துவங்கள். நாத்திக தத்துவங்கள் ஆஸ்திக தத்துவத்தை முழுமையாக மறுத்தாலும் எந்த ஆத்திக தத்துவமும் நாத்திக தத்துவத்தை மறுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்றால்,
ஒரு மலடி பெற்ற மகன் முயல் கொம்பு ஏறி வானத்தில் உள்ள தாமரை பூவை பறித்தான் என்று ஆத்திகர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்வார்கள். மலடிக்கு மகன் இருக்க முடியாது, முயலுக்கு கொம்பு இருக்க முடியாது, வானத்தில் தாமரை முளைக்காது, எனவே இப்படித்தான் ஆஸ்திகர்கள் சொல்லுவார்கள் என்று நாத்திகவாதம் சொன்னது. ஆனால் அதையும் தத்துவமாக அங்கீகரித்து அவர்களுக்கும் பதில் சொல்வது மாதிரி நமக்கு பரபக்கம் என்பதை சித்தியார் விளக்குகிறது. சித்தியாருடைய முதல் மறுப்பே நாத்திகவாதம்தான். அதற்கு பின்னால் பூர்வ மீமாம்சை, புத்தீசம், சமணம் வரிசையாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் சித்தாந்தம் என்பது இந்த தத்துவத்தில் இருந்து முடிந்த முடிவாக கொள்ளப்பட்டதுதான் சித்தாந்தம். சித்தம் என்றால் நிலை நிறுத்தப்பெற்ற உண்மை என்று அர்த்தம். நிலை நிறுத்தப்பெற்ற உண்மை. அந்தம் என்றால் முடிவு. எனவே நின்று முற்ற முடிந்த மெய்ப்பொருள் கொள்கை எதுவோ அது சித்தாந்தம். தத்துவ சிந்தனையில் இறுதி முடிவிடம், அதாவது த லாஸ்ட் டெர்மினஸ் ஆஃப் த பிலாசபிக்கல் தாட்ஸ், இதற்கு மேல் வேறொன்றும் இல்லை என்பதாக முடிந்த முடிவாக சொல்வதுதான் சித்தாந்தத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை. ஒரு மலர் என்றால் தாமரையை கருதுவது போல, பழம் வாங்கி வா என்றால் வாழைப்பழம் வாங்கிக் கொள்வது போல, சித்தாந்தம் என்றால் சைவ சித்தாந்தம் ஒன்றுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற தத்துவங்கள் பூர்வபட்சம், முடிவை பெறாதவை, சித்தாந்தம் ஒன்றே முடிவு பெற்றது என்பதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விளைகிறேன். ஒரே ஒரு கருத்து, அதை சொல்லி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்யலாம். முத்தொழில்களையும் செய்கின்ற இறைவன் அந்த தொழில்களை செய்யும் பொழுது விகாரம் அடைய மாட்டான் என்பது சித்தாந்த தத்துவம். முத்தொழில்களையும் செய்யும் இறைவன், ஐந்து தொழில்கள்னு சுவாமி சொல்றாங்க, எடுத்துக்கலாம் அஞ்சு. ஐந்து தொழில்களையும் செய்யும் இறைவன் அந்த தொழில்களால் விகாரப்பட மாட்டான். எப்படி? ஆகாயத்தில் விளங்குகின்ற சூரியனால் தாமரை மலர்கின்றதோ அதைப்போல சிவபெருமான் விகாரம் அடைவதில்லை. சூரியனுடைய சக்தியால்தான் சில தாமரைகள் மலர்கின்றன, சில தாமரைகள் அரும்பு நிலையில் இருக்கின்றன, மலர்கின்ற தாமரைகள் உலர்ந்து போகின்றன. சூரியனுடைய சக்தியால் அப்ப கீழே இருக்கின்ற தாமரைக்கு சூரியனுடைய சக்தி வேண்டும். ஆனால் சூரியனுடைய சக்தியால் தான் இந்த தாமரை அரும்புகிறது, மலர்கிறது, உலர்கிறது. ஆனால் தாமரையால் சூரியன் எந்த விகாரமும் அடைய மாட்டான். அதை போலவே ஐந்தொழில்களை ஆற்றுகின்ற சிவபெருமான் இங்கே உயிர்களுக்கு அருளை செய்யும் பொழுதும், அழித்தலை செய்யும் பொழுதும், படைக்கும் பொழுதும், உலகத்தை படைத்து கொடுக்கும் பொழுதும் எந்த விகாரமும் அடைய மாட்டான் என்பதை தாமரையின் வழி வாயிலாக சிவப்பிரகாசமும் ஞானாமிர்தமும் சொல்லுகின்றன. விகாரங்கள் மறுவான் வானின் முந்து ரவி எதிர் முளறி அலர் உறும் ஒன்று முகையின் ஒன்று ஒன்று உலரும் முறையின் ஆகுமே சிவப்பிரகாசம். நானாமிர்தம் அடையான் விகாரம் ஆயினும் சுடரவன் சுடர்வீல் தாமரை தோடு இனிது அலர்த்தவும் மற்றவை குவிப்பவும் உலர்த்தவும்
கொற்ற கிரணத்து அதியன என்று நானாமிர்தமும் சிவப்பிரகாசமும் சொல்லுகின்றன. குலசேகர ஆழ்வார் ஒரு பாட்டில் சொல்லுவார், சூரியனுடைய சக்தி தானே, சூரியனுடைய வெப்பம் தானே தாமரையை மலர வைக்கிறது, எனவே நாம் ஒரு அக்னி சுடரை கொண்டு போய் தாமரை அரும்பு பக்கத்தில் போய் வச்சோம்னா சூரியன் தாமரை மலர்ந்துருமா அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், செந்தளலே வந்து அழலை செய்திடனும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிற்கு அல்லால் மலராது. அப்படி வந்து தீப்பந்தத்தை கொண்டு போய் தாமரை பக்கத்தில் வச்சோன்னே உடனே அந்த வெப்பத்தால் அது மலராது, சூரியனுடைய வெப்பத்தால் தான் மலரும். எனவே இங்கே இருக்கின்ற அத்தனை செயல்களுக்கும் சாட்சியாகவும் அதை நிறைவேற்றுவதற்கான விஷயங்களாகவும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். எல்லா உயிரையும் பிற மதங்கள் கடவுள் படைத்தான் என்று சொல்லும் சைவ சித்தாந்தம் அப்படி சொல்வதில்லை. என்று நீ அன்று நான், என்று இறைவன் இருந்தானோ அப்பொழுதே உயிர்கள் இருக்கின்றன. அப்போ படைப்பு என்ன சார் என்றால், அந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகத்தை படைத்து தருகிறான். இதுதான் எல்லா தத்துவத்தை விட உயர்ந்த தத்துவமாக நமக்கு கொள்ளப்படுகிறது சித்தாந்தத்தில். சரி, இப்போ விகாரம் அடைய மாட்டான் என்பதற்கு சூரியனையும் தாமரையும் சொல்லியாச்சு. சதமணிக்கோவை என்ற ஒரு நூல், அந்த நூல் ஒரு வித்தியாசமான கருத்தை சொன்னது. அந்த கருத்தினுடைய விளக்கத்தை கேட்பதற்காகத்தான் ஐயா பாலரண வாயன் அவர்களிடத்தில் காலையில் தொலைபேசியில் கூப்பிட்டேன். அவங்க எடுக்கலை. ஆனால் ஞானசம்பந்தர் எடுக்கலைனவன அவருடைய அப்பா சரவண சதாசிவத்தை கூப்பிட்டுட்டேன். அவர் உடனே எடுத்துட்டார், ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், சதமணி கோயிலில் ஒரு பாட்டு வருது, இந்த பாட்டுக்கு இந்த விளக்கத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த வாழ்த்துறையில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பாட்டுன்னா, அவர் வஞ்ச புகழ்ச்சியாக சதமணி கோவை சிவபெருமானை சொல்லுகிறது, விகாரி அல்ல என்று உன்னை மேலோர் விளம்பல் தகாது. விகாரி இல்லைன்னு உன்னை சொல்றது சொன்ன ஞானிகள் சொல்வது தகாது, புயல் சத்தம் போல் சம்பு, அவ்வளவுதான். புயல் சத்தம் போல் சம்பு, புயல்னா இங்கே காற்று, காற்று போல இருக்கிறாய், அவ்வளவுதான், காற்று போல சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாய், அவ்வளவுதான். இதை எவ்வளவு, அதாவது சூரியனையும் தாமரையும் சொல்லுகின்ற சித்தாந்த கருத்து சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம், நானாமிர்தம் எல்லாம் சூரியனுக்கும் தாமரைக்கும் சொல்லும் பொழுது சதமணி கோவை மட்டும் விகாரி அல்ல என்று உன்னை மேலோர் விளம்பல் தகாது, புயல் சத்தம் போல் சம்பு. அதாவது சிவபெருமான் விகாரப்படமாட்டான் என்று ஞானிகள் சொல்லுவது தகாது, ஏனென்றால் புயல் சத்தம் போல் நீ இருக்கிறாய். புயல்னா என்னங்கையா இங்கே எடுத்துக்கலாம்னா காற்று என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அப்போ சிவபெருமான் விகாரப்படமாட்டான், சிவபெருமானுடைய அரிச்சக்தியால் தான் இங்கே இருக்கின்ற பொருள்கள் விகாரப்படுகின்றன. ஏன் காற்று போல் என்று சொன்னார் என்றால், காற்று என்பது நாம் உணர முடியும், கண்களால் காண முடியாது. எனவே சிவபெருமானை கண்களால் காண முடியாது, சிவபெருமான் இருப்பதை காற்று போல உணர முடியும் என்பதை சதமுனி கோவை வித்தியாசமாக சொன்னது. இன்னொன்று, காற்று அடிக்கும் புயல் சத்தம் ஏன் என்று போட்டார் என்றால், காற்று அடிக்கின்ற சப்தம் கேட்கும், அந்த சப்தத்தை வைத்து உணரலாம், ஒன்று தொடு உணர்வினாலும் உணரலாம், இந்த காற்றாணியுடைய சத்தத்தினாலும் உணரலாம், புயல் சத்தம் போல் சம்பு. அப்ப விகாரம், நீ விகாரப்பட மாட்டாய் எப்படி என்றால் காற்று அடிக்கின்ற சத்தத்தை வைத்து என்று ஒரு புது ஓமையை சதவணி கோவை சொல்லுகிறது. எனவே இந்த ஓமையை
அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு சரவண சதாசிவம் பாலராவாய நவையா அவர்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது பணிந்து விண்ணப்பிக்கப்படுகிறது. எனவே சரி, அப்போ வந்து ஐயா சொன்னாங்க, இந்த காற்றடிக்கினுடைய சப்தத்தை வைத்து கொண்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு திருப்புவளை ஐயா சொன்னாங்க, அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சு அடியார் இடைஞ்சல் களைவோனே. அதாவது அறிவு கொண்டு உன்னை அறிந்து கொள்ள. புயல் வந்து சத்தமாக வீசும், புயல் கிலோமீட்டர் கணக்கில் வீசும். அப்போ புயல் அடிக்கிறது என்பதை சத்தத்தின் வைத்து உணர்ந்து கொள்ளலாம். அதே போல சிவபெருமானை காற்றை வைத்து உணர்ந்து கொள்ளலாம் என்று சதமுனி கோவை ஒரு புதுவிதமான ஓமையை சொல்கிறது. அதை இந்த சித்தாந்த பயிற்சி வகுப்பில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்புறம் அன்பழகன் அவர்களுக்கு பிடித்தது, இந்த புயல் வருது இல்லையா, இப்போ புயல் வரும்போதெல்லாம் ஒரு பேர் வைப்பாங்க, ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. இந்த பேர் வைக்கிறதுல 13 நாடுகள் இருக்கு, பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, ஐக்கிய அரபு நாடுகள், ஏமன். இந்த 13 நாடுகள் இருக்கு. இந்த 13 நாடுகளும் ஒவ்வொரு வருஷமும் 13 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துடணும். 13 × 13 169 பேர்கள் எப்பொழுதுமே ஸ்டாக்கிலே இருக்கும். அடுத்த புயல் வருவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உலக வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள் சேர்ந்து அந்த புயலினுடைய வேகம், அது ஏற்படுத்துகிற சேதத்தை வைத்து இந்த 13 நாடுகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பேரை தான் வைப்பாங்க. இப்போ 2024 ஒரு புயல் வருதுன்னு வச்சுக்கிடுவோம், அதற்கு பங்களாதேஷ் வந்து ஆரி நாப் அப்படின்னு ஒரு பேரை செலக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா முரசு என்று தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறது. ஈரான் அக்வான் என்று சொல்லியிருக்கிறது. மாலத்தீவு காணி என்று சொல்லியிருக்கிறது. மியான்மர் நிக்மானன், ஓமன் சால், பாகிஸ்தான் சஹாப், கத்தார் லூலு, சவுதி அரேபா ஏசீர், ஸ்ரீலங்கா ஜிகாம், தாய்லாந்து தியான் வியாட், யுஏஇ ஆபூர், ஏகன் திக்ஸாம் என்ற 13 பேரை சொல்லியிருக்காங்க. அக்டோபரில் 2024 புயல் வந்தால் இந்த 13 பேரில் எந்த பெயர் செயல்படுகிறதோ அதை வைப்பார்கள். ஒருவேளை அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்க வேண்டும் என்று பெருமானிடத்தில் வேண்டிக் கொண்டு முரசு என்ற தமிழ் பெயரை வைக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இன்னொன்று, அந்த பெயர் 8 எழுத்துக்குள்ள தான் இருக்கணும். எனவே பெருமான் அவர்கள் காற்றை போல செயல் புயலாக இருக்கிறார், நாம் செயல்படுகின்ற கருவிகளாக இருக்கிறோம். எனவே இந்த சித்தாந்த வகுப்பினுடைய தொடக்கத்தில் மீண்டும் ஒரு கருத்தை சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு ஒரு பெரிய கல்வியாளரை அழைத்திருந்தார்கள். அவர் ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் வந்து அந்த பல்கலைக்கழகங்களை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு கான்வெகேஷனுடைய அட்ரஸ் பண்ணணும். இவங்க என்ன நினச்சாங்கன்னா, எப்படியும் கான்வெகேஷன் பட்டமளிப்பு விழா இவர் எல்லாம் சுற்றி பார்த்துருக்கிறார், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுவார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் பட்டமளிப்பு விழாவை 2 வார்த்தைகளில் முடித்தார். கல்வியின் பயன் என்பது அன்பான இதயமும் ஆழ்ந்து நோக்குகின்ற கண்ணும் வேண்டும். அன்பான இதயமும் ஆழ்ந்து நோக்குகின்ற கண்ணும் தான் கல்வியின் பயன். அது கடவுளுக்கும் பொருந்தும். அன்பான இதயமும் ஆழ்ந்து நோக்குகின்ற கண்ணும் இருந்தால் சிவபெருமானை காணலாம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த, அல்லது இந்த விழாவிற்கு தற்செயலாக அமைந்த
திருவருளை என்னையும் குருவருள் முன்னால் சில வார்த்தைகள் பேசுவதற்கு எனக்கு கூட்டி வைத்தது. அந்த வகையில் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.